அனைவருக்கும் வணக்கம். ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்ங்கிற யூனிட்ல, அதாவது கார்போனைல் காம்பவுண்டோட கார்பாக்சிலிக் ஆசிட் யூனிட்ல, ஸோ கார்பாக்சிலிக் ஆசிட்னோட ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட், சம் இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அஸ் ஃபாலோஸ் ஃப்ரம் ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிகைட்ஸ். ப்ரைமரி ஆல்கஹால்ஸ் அண்ட் ஆல்டிகைட்ஸ் கேன் ஈஸிலி பி ஆக்சிடைஸ்டு டு தி கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட் which oxidizing agent such as potassium permanganate in acidic or alkaline medium, potassium dichromate in acidic medium. So appo carboxylic acid eppadi prepare pandra appadina, so alcohol eduthukrom, say for example ethyl alcohol eduthukitta appadina acidic potassium dichromate vach oxidation pannana, so first form agra acetaldehyde, then formation of acetic acid. So idu mooliyama carboxylic acid prepare pandrom. Next to hydrolysis of nitriles, so nitriles yield carboxylic acid when subjected to hydrolysis வித் அன் ஆசிட் ஆர் அல்கலி. ஸோ அப்போ நைட்ரில்ஸ் அப்படின்னா சைனோ குரூப் தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நைட்ரில் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நைட்ரில் குரூப் சைனைட் குரூப்பை நாம் வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சப்ஜெக்ட் டு ஹைட்ரலிசிஸ் வித் ஆசிட் முன்னிலையிலோ அல்லது காரம் முன்னிலையிலோ நம்ம ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன ஆகும்னா ஆசிட் கிடைக்கும். இங்கே CH3 C BBN என், இது சைனைட் T BBN, இங்கே BBN இருக்கு BBN என். ஸோ ஆசிட் வச்சு ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அசிட்டிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து மெத்தட் 3 என்னன்னா அசிட்டிக் ஹைட்ரலிசிஸ் ஆஃப் எஸ்டர்ஸ். எஸ்டர்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹைட்ரலிசிஸ் பண்ணுறோம். எஸ்டர்ஸ் ஆன் ஹைட்ரலிசிஸ் வித் டைல்யூட் டு மினரல் ஆசிட்ஸ் ஈல்டு கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஈத்தைல் அசிடேட் CH3COO2H5 ஈத்தைல் அசிடேட்டை ஆசிட் ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆசிட்டும் ஆல்கஹாலும் நமக்கு இது கிடைக்கும். இது மூலியமாக நம்ம வந்து கார்பாக்சிலிக் ஆசிடை ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ அடுத்த மெத்தட் ஃப்ரம் கிரிக்னோட் ரியேஜன். ஸோ கிரிக்னோட் ரியேஜன் ரியாக்ட் வித் கார்பன் டை ஆக்சைடு ட்ரை ஐஸ் டு ஃபார்ம் salt of carboxylic acid with in turn give corresponding carboxylic acid after acidification with mineral acid. Say for example carbon dioxide எடுத்துட்டு methyl magnesium bromide கிரிக்னோட் reagent react பண்ண வச்சோம்னா dry ether முன்னிலையில் ஸோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இன்டர்மீடியட் கிடைக்குது. ஸோ இன்டர்மீடியட்ல அப்போ இங்கே என்ன ஆகுது அப்படின்னா மீத்தல் குரூப் ஒரு கார்பன்லையும் அதுக்கு அடுத்தது கூட ஒரு ஆக்சிஜன் கூட MGBR நமக்கு அடிஷன் ஆகுது. அப்போ CH3 C BBO MGBR கிடைக்குது. ஸோ இதை ஹைட்ரலிசிஸ் பண்ண அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா அசிட்டிக் ஆசிட் கிடைக்குது. ஸோ சேம் அதே மாதிரி இங்கே மீத்தல் மெக்னீஷியம் ப்ரோமைடு யூஸ் பண்ணுறோம். இங்கே அதே மாதிரி மீத்தல் குரூப்புக்கு பதிலாக இங்கே நம்ம ஃபினல் குரூப் யூஸ் பண்ணால் ஃபினல் மெக்னீஷியம் ப்ரோமைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ண வச்சோம்னா ட்ரை ஈத்தர் முன்னிலையில் அப்போது அதே மாதிரி பென்சின் ரிங் அட்டாச்சு ஃபினல் குரூப் மெத்தில் குரூப்புக்கு பதிலாக இங்கே ஃபினல் குரூப் வரும். அப்போ ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே அசிட்டிக் ஆசிட் பதிலாக நமக்கு இங்கே என்ன கிடைக்கல பென்சாயிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ கிரிக்னோட் ரியேஜன்ட் திரும்ப இங்கே கிடைக்கும். ஸோ அப்போ பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிறது இங்கே கிடைக்கும். ஸோ அசிட்டிக் ஆசிட் பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிறத கிரிக்னோட் ரியேஜன்ட் யூஸ் பண்ணி நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும். So formic acid cannot be prepared by Grignard reagent since the acid contains only one carbon atom. So formic acid in the method use panni prepare panna mudiyadhu Grignard reagent use panni appadina. So carbon acid contains only one carbon atom, oru carbon atom irukkadhanal nammala prepare panna mudiyadhu. Next fifth method enna na hydrolysis of acyl halides and anhydrides. So first method adhula first. So acid chlorides when hydrolyzed with water gives carboxylic acid. So acid chloride CH3 C BBO Cl acetyl chloride acid chloride hydrolysis பண்ண அப்படினா நமக்கு அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். ஸோ இது ஒரு மெத்தட். அதுக்கு அடுத்து அன்ஹைட்ரேட் அசிட்டிக் அன்ஹைட்ரேட் CH3 C BBO Ch3 அசிட்டிக் அன்ஹைட்ரேட். ஸோ ஹைட்ரலிஸ்டு வித் வாட்டர் கிவ்ஸ் கரஸ்பாண்டிங் கார்பாக்சிலிக் ஆசிட். அப்போ ஹைட்ரலிசிஸ் பண்ணும்போது ரெண்டு மாலிகுல்ஸ் ஆஃப் அசிட்டிக் ஆசிட் இங்கே கிடைக்குது. அதே மாதிரி பென்சாயிக் அன் ஆசிட்னோட அன்ஹைட்ரேட் பென்சாயிக் அன்ஹைட்ரேட ஹைட்ரலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா டூ மாலிகுல்ஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் நமக்கு கிடைக்குது. ஸோ ஹைட்ரலிசிஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல பாண்ட் பிரேக் ஆச்சு அப்படின்னா இதில் ஹைட்ரஜனும் இதில் ஓஹெச் அட்டாச் ஆச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து ஸ்பிளிட் ஆகும்போது நமக்கு டூ மாலிகுல்ஸ் ஆஃப் ஆசிட் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆஃப் அல்கைல் பென்சின். So aromatic carboxylic acids can be prepared by vigorous oxidation of alkyl benzene with chromic acid or acidic or alkaline potassium permanganate. The entire side chain is oxidized to COOH group irrespective of the length of the side chain. Say for example
நாம வந்து அரோமேட்டிக் கார்பாக்சிலிக் ஆசிட் வந்து பிரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா சோ விகரஸ் ஆக்சிடேஷன் என்ன பண்றோம்னா ஆல்கைல் பென்சீன் எடுத்துக்கிறோம் சோ சே ஃபார் எக்ஸாம்பிள் டொலுவீன் எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு இதை கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா குரோமிக் ஆசிட் அல்லது வந்து அசிடிக் ஆர் அல்கலைன் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுத்துட்டு ஆக்சிடேஷன் பண்ணோம் அப்படின்னா என்டர் செயின் என்டையர் செயின்ல இருக்கிற சைடு குரூப் என்ன ஆகுது அப்படின்னா ஆக்சிடேஷன் ஆகும் அப்போ இந்த மெத்தில் குரூப் வந்து ஆக்சிடேஷன் ஆச்சு அப்படின்னா நமக்கு பென்சாயிக் ஆசிட் அப்படிங்கிறது கிடைக்கும் இது ஆக்சிடேஷன் ஆஃப் ஆல்கைல் பென்சீன் இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம கார்பாக்சிலிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க ஷேர் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ணுங்க